சீனாவினுடைய சினோபேக் எரிபொருள் நிரப்பு நிலையம் வருகின்ற செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் செயல்பட போகின்றது. இலங்கையில் 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சீனாவினுடைய சினோபேக் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுடைய நிர்மாண பணிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே வருகின்ற 20ஆம் தேதியிலிருந்து விநியோக நடவடிக்கைகள் முழுமையாக ஆரம்பமாக போகுது சீனாவினுடைய எரிபொருள். அதில் இன்னொரு விஷயம், சீனாவினுடைய எரிபொருளை 3 ரூபாய் குறைத்து விற்கிறதுக்கு அவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தினர், குறிப்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினர் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். உங்களோட பெட்ரோலை விட, உங்களோட டீசலை விட, உங்களோட மண்ணெண்ணை விட, ஐஓசியின் டீசலை விட, ஐஓசியின் மண்ணெண்ணை விட, ஐஓசியின் பெட்ரோலை விட சீனாவினுடைய பெட்ரோலை, சீனாவினுடைய டீசலை, சீனாவினுடைய மண்ணெண்ணையை 3 ரூபாவினால் குறைத்து விற்கிறதுக்கு அனுமதி மனுவிட கேட்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். நிச்சயமாக குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று நம்புகின்றோம். நிச்சயமாக குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று நம்புகின்றோம். நல்ல ஒரு விஷயம்தான், போட்டித்தன்மை உருவாகணும். போட்டித்தன்மை உருவாகினாதான் பொருட்களுடைய விலைகள் குறையும், எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இங்கே போட்டித்தன்மை அற்ற நிலைமை. நான் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் முடியும், அதனால் நான் சொல்கிறதா விலை, நான் நிர்ணயிக்கிறதா விலை என்று தீர்மானிக்கிற வியாபாரிகளால் தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை.